அடுத்தபடியாக கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் மற்றும் திரு துரை நெப்போலியன் அண்ணன் அவர்களுக்கு, அண்ணன் அன்பழகன் மற்றும் கம்பம் மதாய அரபிக் கல்லூரிய முதல்வர் இணைந்து ஷீல்டு கொடுத்து கௌரவம் செய்வார்கள். அடுத்தபடியாக நமக்கு முன்னாடி துரை நெப்போலியன் அண்ணன் அவர்கள் நமக்கு முன்னாடி ஒரு சிற்றுரை வழங்குவார். இன்றைய தினம் 75வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு கம்பம் அதாயி குழுமத்தின் சார்பில் நடத்தப்படும் அதாயி அரபிக் கல்லூரியினுடைய விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் பொறியாளர் ஜேஎஸ்டி அன்பழகன் அவர்களே, இந்த விழாவினை மிக சிறப்பாக, இயற்கை இல்லையேல் மனிதன் இல்லை, மனிதன் இல்லையேல் இயற்கை இல்லை என்று இயற்கையோடு ஒன்றி செல்ல வேண்டும் என்பதற்காக, கல்வி மட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது, இயற்கையும் நம்மோடு இருந்தால்தான் நமது வாழ்வு சிறக்கும். இன்னும் சொல்லப்போனால் சுத்தமான காற்று, இது போன்ற நன்சை அமைப்பு, சோலைக்குள் கூடல் போன்ற அமைப்புகளால் தான் கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்தில் அந்த அமைப்புகளை அழைத்து அவர்களை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல், இந்த இளைஞர்களின் மனதிலே இந்த சோலைக்குள் கூடல், நம்ம நன்சை அமைப்பு போன்ற அமைப்புகளின் விதைகளை மாணவர்களின் மத்தியிலே விதைத்து இந்த இயற்கையின் விருட்சங்களை வளர்ப்பதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று இந்த விழாவினை அவர்களையும் அழைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அதாயி அரபிக் கல்லூரியினுடைய தலைமை பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சனாப் ஏ ஹாஜி அலி அவர்களையும், முதல்வர் மரியாதைக்குரிய சகோதரர் என் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி அவர்களையும், என்னோடு இங்கு முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கக்கூடிய கம்பம் நகர்மன்றத்தினுடைய தலைவர் எனது துணைவியார் வனிதா அவர்களையும், வின்னர் ஸ்போர்ட்ஸினுடைய உரிமையாளர், சமூக சிந்தனையாளர், சமூக செயற்பாட்டாளர் அன்பு தம்பி வின்னர் அலீம் அவர்களையும் இங்கு, அதாவது இயற்கையின் சில பணிகளை செய்து கொண்டிருக்கும் அந்த சகோதரர்கள் மத்தியில் மனிதர்களின் மனங்களை அறிந்து அவர்களுக்கு தன்னால் இயன்ற அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு செய்வது யார் என்று தெரியாமல், வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாமல் தன்னுடைய மிக அருமையான பணியை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நகர்மன்ற தலைவர் மூலம் பல்வேறு நபர்களுக்கு அந்த ஊன்றுகோள்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அந்த பொருட்களை வழங்கி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது பாசத்திற்குரிய சகோதரர் கம்பம் ரோட்டரி கிளப்பினுடைய தலைவர் என் அன்பு தம்பி திரு ஆர்டியன் டாக்டர் வேல்பாண்டியன் அவர்களே, அதேபோன்று 1959 கம்பம் வடக்கு பகுதியில் அமைக்கப்பட்ட என்எஸ்கே மன்றம் என்று அன்றைக்கு மக்கள் மத்தியிலே சமுதாய வளர்ச்சிக்காக அந்த பகுத்தறிவு கருத்துக்களை பதிவு செய்த என்எஸ்கே பெயரால் அன்றைக்கு மன்றம் ஆரம்பித்து அன்றைக்கு அதே போன்று மக்களை ஒரு நல்வழி பாதைக்கு, இன்னும் சொல்லப்போனால் மதம் ஜாதி கடந்து ஒரு பகுத்தறிவு பாதைக்கு, ஒரு பகுத்தறிவு சிந்தனைக்கு மக்கள் உயர வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு பல்வேறு கருப்பு சட்டைக்காரர்கள் சேர்ந்து அமைத்த என்எஸ்கே மன்றத்தை இன்றைக்கு என்எஸ்கே அறக்கட்டளையாக பதிவு செய்து
அதே போன்று இங்கு வெளியில் தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ கேம்ப், அதாவது கண்ணொளி வழங்கும் திட்டத்தை ஜேஎஸ்டி மகாலில் நடத்தி கிட்டத்தட்ட 1280 பேர் வெளிநோயாளிகளாக பதிவு செய்து அதன் மூலம் தங்களுடைய கண்களை பரிசோதனை செய்து அதற்குரிய மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் அந்த பரிசோதனையில் வந்தவர்களுக்கு ஒரு 245 பேருக்கு இங்கிருந்து அந்த சங்கரா மருத்துவமனைக்கு 7 பேருந்துகளில் அனைவரையும் இங்கிருந்து அனுப்பி இலவசமாக அவர்களுக்கு கண் மருத்துவம் செய்து அந்த சர்ஜரி செய்து அவர்களுக்குரிய அந்த லென்ஸு பொருத்தி அவர்களை அங்கே எல்லா மருத்துவ வசதிகளும் செய்து கொடுத்து அங்கிருந்து அழைத்து வந்து அவர்கள் வீட்டில் ஒப்படைக்கும் அளவிற்கும், இன்னும் சொல்லப்போனால் 892 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடியை இலவசமாக வழங்கி என்எஸ்கே அறக்கட்டளை என்று இன்றைக்கு பதிவு செய்து அதை மிகச் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர் அன்பழகனை அவர்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவருக்கு உறுதுணையாக அதே அறக்கட்டளையில் சகோதரர் வேல்பாண்டியன், இங்கு அவருடன் வருகை தந்துள்ள பெருமாள் போன்றவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழன் என்றொரு இனம் உண்டு, அதற்கே தனியே ஒரு குணம் உண்டு என்று சொல்வார்கள். இந்த தமிழினம்தான் உலகத்தின் மூத்த இனம் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டுதோறும் பொங்கல் திருநாளில் தமிழர் திருவிழா என்று அங்கிருக்கக்கூடிய ஏழை ஜனங்களை அழைத்து அவர்களுக்கு உணவிட்டு அவர்கள் மூலம் அவர்களுக்கு வேண்டிய அந்த கிராமிய கலைகள் அந்த பழையமை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்களுக்கு இந்த நல்ல நிகழ்வை எடுத்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய அந்த என்எஸ்கே அறக்கட்டளையினுடைய தலைவரும் கம்பம் ஜேஎஸ்டி குழுமத்தின் தலைவருமான அன்பு சகோதரர் அன்பழகன் போன்றவர்கள் இன்றைக்கு இந்த விழாவில் அழைத்து கௌரவிக்கும் இந்த அதாய் அரபிக் கல்லூரி சாதாரணமாக மக்கள் நினைத்து விடக்கூடாது. ஏதோ அதாய் அரபிக் கல்லூரின்றோடனே அரபி படிப்பது முஸ்லீம்கள், அது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது, அங்கு மற்றவர்களுக்கு வேலை இல்லை என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இது 2வது முறை இந்த கல்லூரிக்கு வருகை தந்திருக்கின்றேன், சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்றேன். இங்கே இந்த கல்லூரியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரும் ஒரு சிறந்த கல்விக்கூடமாக இந்த அராபிக் கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒழுக்கம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் உயர்ந்து விட முடியாது. வாழ்க்கையில் அவன் ஒரு உயர்வான இடத்திற்கு வர வேண்டும் என்றால் நல்ல கல்வி வேண்டும். அந்த கல்வியையும் இந்த அதாயி அரபிக் கல்லூரி வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த கல்வி மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, மனிதநேயம் வளர வேண்டும். அந்த மனிதநேயத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த குடியரசு தினம் மட்டுமல்லாமல் சுதந்திர தினம், குடியரசு தினம், அனைத்து தமிழர் திருவிழாக்களிலும் எல்லோரும் கல்லூரி அரபிக் கல்லூரியாக இருந்தாலும் தமிழர் சம்பந்தப்பட்ட அனைத்து திருவிழாக்களிலும் அனைவரையும் ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரையும் அழைத்து அனைவருடைய கருத்துக்களையும் இந்த மாணவர்கள் மத்தியிலே பதிவு செய்ய வைத்து அவர்களும் நாளைய உலகம் நம்முடையது, இயற்கையானது, இந்த உலகம் நம்முடைய தலைமையின் கீழ் செயல்பட வேண்டும் என்று தலைமை பண்பை உருவாக்குவதற்காக அனைத்து அறிஞர்களையும் பெருமக்களையும் முக்கிய அரசியல்வாதிகளையும் அழைத்து அவர்களுக்கு வேண்டிய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது இந்த அதாய் அரபிக் கல்லூரி. வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல, இப்படித்தான் வாழ்ந்தான் என்று இந்த உலகம் போற்ற வேண்டும். வள்ளுவரை யாருக்கும் தெரியாது, 2000 வருடம் கழித்து வள்ளுவனை இன்று போற்றி புகழ்கிறோம் என்று சொன்னால் அவனுடைய கருத்துக்கள் ஆணித்தரமானது. அந்த கருத்துக்கள் இந்த மாணவர்கள் மத்தியில் பதிய வேண்டும். இந்த மாணவர்களும் நாளைய தினம் இதே போன்ற ஒரு விழாவில் தலைமையேற்று அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த 75வது குடியரசு தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே ஜாதி சமயமற்ற அரசியல் உருவாக வேண்டும், அனைவரும் வாக்களிக்க வேண்டும்,
நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த நிகழ்வு தொடர வேண்டும், அதற்கு நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இந்த 75வது குடியரசு தின விழாவிலே 100% மக்களிலே 21% வாக்குகளை பெற்றவர்கள் நம்மளை ஆள வேண்டாம், 80% வாக்குகளையாவது பெற்றவர்கள் நம்மளை ஆள வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அனைவரும் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டு அதையும் இங்கே என்னுடைய கருத்தாக பதிவு செய்து அனைவரும் ஜனநாயகம் தலைத்தோங்க, சாதி சமய வேறுபாடற்ற ஒரு சமயம் உருவாக, இந்த நாடு, இந்த மக்கள், இந்த இயற்கை போற்றி பாதுகாக்கப்பட அனைவருக்கும் என்னுடைய 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்று வருகை தந்து நமக்கு முன்னாடி ஒரு எழுச்சிகரமான உரை வழங்கிய திரு துரை நெப்போலியன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கம்பமதாய அரபிக் கல்லூரி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் திரு துரை நெப்போலியன் அவர்களுடைய துணைவியார் கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் அவர்கள் நமக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் வழங்குவார். கம்பம் அதாயி அராபி கல்லூரி 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அதாயி முதல்வர் அவர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் முன்னாடி வீட்டிற்கும் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் 75வது குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த 75வது குடியரசு தின விழாவிற்காக நம்முடைய கல்லூரியில் சில ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு இப்பொழுது மெடல் அணிவித்து கௌரவப்படுத்தப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 சுமாராக விளையாடி அந்த வாலிபால் போட்டியில் வெற்றி பெற்ற அந்த அணி முதலாவதாக சஃபான் அத்தாயி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு மெடல் அணிவிப்பதற்காக கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக சனு ஃபத்தாய் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக முகமது யூசுப் அத்தாய் அவர்களுக்கு கம்பம் நகர்மன்ற தலைவர் அவர்கள் மெடல் அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக முகமது மர்சூக் அத்தாய் அவர்களுக்கு கம்பம் நகர்மன்ற தலைவர் அவர்கள் மெடல் அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்களுக்கு மெடல் அணிவிப்பார். அடுத்தபடியாக முகமது சுகைல் அத்தாய் அவர்களுக்கு மெடல் அணிவித்து கௌரவம் செலுத்தப்படும். வெற்றி பெற்ற இந்த அணிக்கு கோப்பை வழங்குவதற்காக கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் மற்றும் திரு துரை நெப்போலியன் வழக்கறிஞர் அண்ணன் அவர்களையும் இணைந்து வெற்றி கோப்பையை அந்த அணிக்கு வழங்குவார்கள்.